இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது, ஏதாவது ஒரு சிக்கல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு மனிதரையுமே நீங்கள் தனியாக போய் கேட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற பிரச்சனை தான் ரொம்ப பெரிய பிரச்சனை மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்குள்ளார இயல்பாக தோன்ற ஒரு விஷயந்தான். ஆனால் ஆக்சுவலாக எப்போ அந்த மனிதர்கள் மற்ற மனிதர்களோட பிரச்சனைகள்லாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரோட பிரச்சனைகளுமே அறிஞ்சு அவங்க எப்போ தெரிஞ்சுக்கிறாங்களோ அந்த டைமில் தான் அவங்க உணர்வாங்க அவங்கக்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, ரொம்ப சின்ன பிரச்சனை, அதெல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இப்படி இருக்கிற மனிதர்களுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் காட்டில் ஒரு சிங்கம் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த சிங்கம் தான் வந்து அந்த காட்டுக்கே ராஜா மாதிரி, எல்லா மிருகங்களுக்குமே மேலே ரொம்ப அழகாக அந்த காட்டை வந்து கட்டி ஆண்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. அந்த சிங்கத்துக்கு எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை தவிர, அது என்னென்னா காலையில் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது இந்த சேவல்கள்லாம் பக்கத்தில் வந்து கொக்கரிக்க ஆரம்பிச்சிரும். அந்த சேவல் கூவுற சத்தம் வந்து இந்த சிங்கத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நல்லா அயர்ந்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சேவல் கத்தனா வச்சிங்களேன், இந்த சிங்கம் நல்லா அயர்ந்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த சேவல்கள்லாம் கத்த ஆரம்பிச்சிருங்க. இந்த சேவல்கள் கத்துறதுனால தினமுமே காலையில் சிங்கத்தால் சரியாக தூங்க முடியறதில்ல, தினமுமே துள்ளி துள்ளி ஏழ ஆரம்பிச்சிருச்சு. இந்த தூக்கமின்மை பார்த்திங்கன்னா சிங்கத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு மன வருத்தம் ஆயிடுச்சு. இது ஒரு நாள் மட்டும் இல்லைங்க, தினமுமே அது கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ சிங்கத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, தினம் தினம் இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. இது நாளடைவில் பார்த்தீங்கன்னா சிங்கத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு மன உளைச்சலாகவே ஆயிடுச்சு. இந்த பிரச்சனை அதுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக தெரியுது. இப்போ இதனால் அதை வந்து கடவுள்கிட்டே போய் கேட்டுருவோம், நம்ம எல்லோருமே படைத்த ஒரு கடவுள் தான், கடவுள்கிட்டே போய் இதை பற்றி கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பார்க்குறதுக்காக போகுது. ஒரு வழியாக கடைசியாக கடவுளை பார்த்துருச்சு. பார்த்துட்டு கடவுள்கிட்ட, கடவுளே உங்ககிட்ட வந்து நான் நன்றி சொல்கிறதுக்காக தான் வந்தேன், என்னை வந்து இந்த காட்டுக்கே ராஜாவாக ஆக்கியிருக்கேன், நான் அந்த காட்டை வந்து கட்டி ஆள்றதுக்கு எனக்கு வந்து திறமையும் அதுக்கான மரியாதையும் கொடுத்துருக்க, அதுக்காக உனக்கு நன்றி சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் சொல்லுது. ஆனால் கடவுள் வந்து கேட்குறாரு, உண்மையை சொல்லுப்பா, நீ அதுக்கு தான் வந்தியா, மறைமுகமாக வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்குது, என்ன காரணம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கேட்குறாரு. உடனே இந்த சிங்கம் சொல்லுது, கடவுளே உங்கள்கிட்ட வந்து நான் எதுவும் மறைக்க முடியாது, நான் எதுக்கு வந்தேன்னா இந்த மாதிரி தினமுமே இந்த சேவல்கள் வந்து கூவிக்கிட்டே இருக்குதுங்க, அந்த கூவுற சத்தம் வந்து எனக்கு ரொம்ப அலர்ஜியாக இருக்குது, அது வந்து என்னால் பொறுத்துக்கவே முடியல, நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த சேவல்கள் வந்து கத்துதுங்க, அப்போ நான் துள்ளி எழுறேன், என்னோடய தூக்கமே போயிடுது, அதுக்கப்புறம் எனக்கு தூங்க முடியறதில்ல, இது என்ன எதனால் எனக்கு இப்படி ஆகுது, நான் எல்லாருக்குமே ராஜாவாக இருக்கேன் ஆனால் இந்த சத்தத்தை மொதல் என்னால் பொறுத்துக்க முடியலையே, என்ன காரணம், இந்த பிரச்சனை எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது, எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோடய கஷ்டத்தை போகிறோம் அந்த சிங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ எல்லாத்தையும் கேட்டுட்டு கடவுள் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது, அதுக்கு முன்னாடி நான் ஒரு இடம் சொல்கிறேன், அந்த இடத்துக்கு போ, அங்கே ஒரு யானை இருக்கும், அந்த யானைக்கிட்ட போய் நீ பேசு, நீ பேசுனா உன்னோட கேள்விக்கான பதில் அங்கே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்லி இந்த சிங்கத்தை அனுப்பி விட்டுறாரு. இப்போ அந்த சிங்கமுமே அந்த யானை இருக்கிற இடத்துக்கு போகுது. அந்த இடத்துக்கு போனால் அந்த யானை வந்து ரொம்ப கோபமாக பிளிறிக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. சிங்கத்துக்கு பயம் வந்துடுச்சு, என்னாச்சு இந்த யானைக்கு ஒருவேளை மதம் பிடிச்சிருச்சு, என்ன மதம் பிடிச்சிச்சு போலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த யானை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போது ஒரு வழியாக அந்த யானை வந்து ஒரு இடத்துல அமைதியாக நிற்கிது. நிற்கும் போது டக்குன்னு சிங்கம் முன்னாடி போய், என்னப்பா என்னாச்சு, ஏன் இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்க, எதனால் இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் கேட்குது. இப்போ டக்குன்னு அந்த யானை பார்த்திங்கன்னா அது ரெண்டு காதுகளுமே அப்படியே வேக வேகமாக விசிறிக்கிட்டு, ஐயா உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு என்ன, நான் பெரிய உருவம்தான், நான் யாரை பார்த்தாலையும் பயப்பட மாட்டேன், ஆனால் இந்த கொசுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொசு வந்து என் காதுக்குள்ளார பூந்து கொஞ்சம் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது, இந்த சத்தம் என்னால் பொறுத்துக்க முடியல, நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி என்னோடய காதுகள்லாம் ஆட்டி ஆட்டி பார்க்குறேன், ஆனாலுமே அந்த கொசுக்களை என்னால் விரட்ட முடியல, அந்த சத்தத்தினால என்னால் நிம்மதியாக தூங்க முடியல, எப்போவுமே 24 மணி நேரமும் அந்த கொசுக்கள் என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க, அதுக்காக தான் இந்த பக்கம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை சொல்லுது. இப்போ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா தான் அந்த சிங்கத்துக்கு புரிய வருது, ஏன்னா அவ்வளோ பெரிய யானைக்குமே அந்த ஒரு சின்ன கொசு வந்து பிரச்சனையாக இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் அந்த யானைக்கு 24 மணி நேரமும் அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த பிரச்சனையோடய அந்த யானை வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த சிங்கத்துக்கு அப்படி இல்லையே, ஒரே ஒரு முறை காலையில் அது எழும்போது மட்டும் தான் இந்த பிரச்சனை, மற்ற டைமிங்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. எப்பவும் போல் நிம்மதியாக தான் சிங்கம் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. இப்போ மறுபடியும் இந்த சிங்கம் வந்து கடவுள்கிட்டலாம் போகலை. அந்த சிங்கம் கேட்ட கேள்விக்கு அதுக்கே பதில் கிடச்சிருச்சு. அது என்ன யோசிச்சுக்கிட்டுச்சுன்னா, இப்போ அவ்வளோ பெரிய யானைக்கே பிரச்சனை இருக்குது, அதுவும் சின்ன கொசு தான், அதுவே வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு நாளில் ஒரே ஒரு முறை தான் அந்த பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை எனக்கு நான் வந்து சாதகமாக எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குது. அப்போ தான் அந்த சிங்கத்துக்கு தோணுது என்னென்னா, அந்த சத்தம் வந்து எப்போவுமே காலையில் ஒரு 5-6 மணி இந்த சமயங்களில் மட்டும்தான் அந்த சேவல்களை வந்து சத்தம் எழுப்புது. அதாவது சூரியன் வந்து உதயமாகிற அந்த சமயத்தில் மட்டும்தான் சத்தம் எழுப்புதுங்க. உடனே சிங்கத்துக்கு தோணுது, நாம் ஏன் இது வந்து நம்ம எழுறதுக்கு ஒரு நல்ல ஒரு கருவியை பயன்படுத்திக்கக்கூடாது? எப்படி இருந்தாலும் நம்ம காலையில் தூங்கி எழதான் போகிறோம், ஆனால் நாம்ளாக எழுறதுக்கு பதிலாக அந்த சேவல்களை வந்து நம்ம எழுப்பி விடுற மாதிரி நம்ம நினச்சிக்க வேண்டியது தானே. நம்மளை அதிகாலையில் சீக்கிரமாக எழுறதுக்கு பயன்படுற ஒரு கருவியை அந்த சத்தத்தை பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் யோசிக்குது. அந்த யோசனை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சிங்கத்துக்கு எல்லா பிரச்சனைகளுமே சால்வ் ஆன மாதிரி மனசுக்குள்ளார ஒரு மன நிம்மதி. அன்னையிலிருந்து சிங்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக காட்டுக்குள்ளார எப்பவும் போல் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அந்த சேவல்களுமே எப்பவும் போல் காலையில்னா கூவ ஆரம்பிக்குதுங்க. ஆனால் அந்த சத்தம் இப்போ வந்து சிங்கத்துக்கு வந்து ரொம்ப இரிட்டேஷனெலாம் கிடையாது, அதை வந்து ஒரு கருவியை எடுத்துக்கிட்டு காலையில் சீக்கிரமாக எழுந்து அதோடய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. இது போல தாங்க இந்த கதையில் வந்த சிங்கம் போல தான் நாம்ளுமே பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை நாம் வந்து பெரிய பிரச்சனை நினச்சி அதை போட்டு மனசுக்குள்ளார போட்டு குழப்பிக்கிட்டு மற்ற வேலைகள் எதுவுமே சரிவர செய்யாமல் இருப்போம். ஆனால் எப்போது மற்றவங்களோட பிரச்சனைகள்லாம் நம்மளோட பிரச்சனைகளோட ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோணுதோ, அந்த சமயம்தான் நம்மளுக்கு தோணும் நம்ம பிரச்சனைகள்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, இது ரொம்ப சின்னது, இது நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளார நமக்குள்ளாரே ஒரு எண்ணம் தோன்றும். அதனால் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை உங்களுக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியை பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி இருக்கும் இந்த பிரச்சனையை வந்து உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறதுக்கு. இப்போ அந்த கதையில் பார்த்த மாதிரி அந்த சத்தத்தை வந்து அலாரம் கிளாக் மாதிரி அந்த சிங்கம் பயன்படுத்திக்கிச்சு இல்லைங்களா, அதுபோல் நீங்களுமே ஒரு வழியை கண்டுபிடிங்க. அப்படி எந்த ஒரு வழியுமே இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு அந்த பிரச்சனையை அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுங்க. அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையுமே நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு ஒரு படிக்கலாக பயன்படுத்துவீங்க. அதில் இருக்கிற வாய்ப்புகளை தேடி கண்டுபிடிங்க, கண்டிப்பாக அதில் நிறைய வாய்ப்புகள் இருக்கும், அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு வாய்ப்பாவது இருக்கும், அது உங்களுக்கு சாதகமாக அமைச்சிக்கங்க, உங்கள் வாழ்க்கை எப்போவுமே வெற்றிகரமாக இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.